ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், ரீசெண்டாக நான் எங்கே போனேன்னு பார்த்தீங்கன்னா, என் ஃப்ரெண்டுக்கு பர்த்டே, அதனால் நைட் டைமில் எங்கே போகலான்னு பார்த்துட்டே இருந்தோம். கடலாக தேடி தேடி பார்த்தோம். அப்போ தான் மவுண்ட் ரோட்டில் இருக்கிற இந்த ஹோட்டல் சங்கீதா நாங்கள் பார்த்தோம். இது என் ஃப்ரெண்டு தான் ரெக்கமெண்ட் பண்ண. உண்மையாக சொல்கிறேங்க, நாங்கள் போனதே பார்த்தீங்கன்னா அரௌண்ட் 11:30 அப்படி தான் போனோம். அப்பயே செம்ம கூட்டங்க. இது எனக்கு நார்மலாகவே இல்லை என்னன்னு தெரில. இந்த ஹோட்டல் பார்த்தீங்கன்னா மிட் நைட் 3:00 வரைக்கும் இருக்கும்னு சொல்லியிருந்தாங்க. செம்ம ரஷ்ஷுங்க. நாங்களும் சாப்பாட்டுக்காக டேபிளுக்காக வெயிட் பண்ணி பார்த்து கடைசியாக வந்து ஒரு 1/2 கழிச்சு தான் எங்களுக்கு ஒரு டேபிள் அலோகேட் ஆகிடுச்சு. உள்ளே ஏசி ரூமில் நாங்கள் புக் பண்ணிட்டு கொடுத்தோம். அங்கே போயிட்டு அவங்க கொடுத்த மெனுக்கோயில் பார்த்தீங்கன்னா நிறைய சீ ஃபுட்ஸ் இருந்தது, அதுக்கப்புறமா சிக்கன் இருந்தது, மட்டன் இருந்தது, அதுக்கப்புறமா சீ ஃபுட்ஸ் எல்லாமே இருந்தது. ஆனால் மட்டன் பிரியாணி நான் அப்போவுமே அங்கே காலியாச்சு. இங்கே உங்களோட சிக்னேச்சர் டிஷ் என்னன்னு கேட்டேன். அதுக்கு அவங்க சொன்னது பார்த்தீங்கன்னா அப்போ, அதுக்கப்புறமா பாயம் சொன்னாங்க, ஆட்டுக்கால் பாயம். சரி, அதுவும் ட்ரை பண்ணி பார்க்கலாம்னு நாங்கள் ட்ரை பண்ணி பார்த்தது. ஃபஸ்ட்டு இந்த நண்டு. இந்த நண்டை வந்து நம்ம வித்தியாசமாக சாப்பிட்ருப்போம். இது என்ன பண்ணியிருக்கேன், அதில் உள்ளே இருக்கிற வெள்ளையெல்லாம் எடுத்துகிட்டு தனியாக ஒன்று வச்சு கொடுத்தாங்க. உண்மையாகவே செம்ம டேஸ்ட்டு. இது ஒரு 7 பீஸ் இருந்தது. செம்ம டேஸ்ட்டு, சான்ஸே இல்லை. அதுக்கப்புறமா அவங்கக்கிட்ட ட்ரை பண்ணேன். இந்த ஸ்பைசினஸ்ஸு ஒரு சிக்கன் ரைஸ் மாரி ஒன்று ட்ரை பண்ணோம். உண்மையாகவே செம்ம ஸ்பைஸியாக இருக்கும்னு பார்த்தேன். பார்த்தீங்கன்னா மிளகாய் எல்லாமே போட்டு ரொம்ப ரெட்டிஷாக கொடுத்துருந்தாங்க. நாங்கள் கேட்ட ஸ்பைசினஸ்க்கு இருந்தது. டேஸ்ட் வைஸும் பார்த்தீங்கன்னா செம்ம சூப்பராக இருந்ததுங்க. நீங்கள் மஸ்ட்டு ட்ரை பண்ணி போய் பார்க்கலாம். உங்களுக்கு ஸ்பைசினஸ்ஸாக சாப்பிட்ணுன்னா கண்டிப்பாக போய் ட்ரை பண்ணி பாருங்கள். அதுக்கப்புறமா அவங்கக்கிட்ட நாங்கள் ட்ரை பண்ணது பார்த்தீங்கன்னா அவங்களோட சிக்னேச்சர் டிஷ்ஷான இந்த பாயா, ஆட்டுக்கல் பாயா, இந்த ஆப்பம் தான் ட்ரை பண்ணி பார்த்தேன். இந்த ஆப்பம் உங்களுக்கு சாஃப்டாக இருந்தது. ஆட்டுக்கால் பாயம் உண்மையாக சொல்கிறேன், செம்ம டேஸ்ட்டுங்க. டேஸ்ட்டு பார்த்தீங்கன்னா அல்டிமேட்டு, சான்ஸே இல்லை. நான் சாப்பிட்டதெல்லாம் ஒன் ஆஃப் த பெஸ்ட்டுன்னு சொல்லலாம் அந்த ஹோட்டலில். இது மஸ்ட்டாக நீங்கள் போனீங்கன்னா கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். டேஸ்ட்டு செம்ம சூப்பராக இருந்ததுங்க. சான்ஸே இல்லை, இது இல்லை அது இல்லைன்னு சொல்ல முடியாது. எல்லாமே சூப்பராக இருந்தது. சுட கொடுத்தாங்க. சான்ஸே இல்லை, ஒரு 11:30 மணிக்கு மேலே நாங்கள் போய் சாப்பிட்டு பார்த்தோம். ஆட்டுக்காலம் சான்ஸே இல்லை, நல்லா வெந்து ஜூசினஸாக கடிக்கவும் சூப்பராக இருந்தது. நீங்கள் போய் ட்ரை பண்ணிங்க. அதுக்கப்புறம் இடியாப்பம் ட்ரை பண்ணேன். இடியாப்பில் தூரம் இந்த ஆட்டுக்கால் பாயம் ட்ரை பண்ணும்போது டேஸ்ட் உண்மையாகவே சூப்பராக இருந்தது. இதுவும் நீங்கள் ட்ரை பண்ணுறீங்க, டேஸ்ட் வைஸ் சூப்பர். அதுக்கப்புறமா அவங்கக்கிட்ட ட்ரை பண்ண ஒரு சிக்கன் பிரியாணி. சிக்கன் பிரியாணி ஓகே, உண்மையாக டேஸ்ட்டும் சரி குவான்டிட்டியும் சரி நிறைய தான் கொடுத்துருந்தாங்க. நல்ல பாஸ்மதி ரைஸு, டேஸ்ட்டு நல்ல ஜூசினஸ்ஸாக இருந்தது. ஒரு 2 பீசஸ் வந்து அதில் போட்டு கொடுத்துருந்தாங்க. செம்ம ஜூசினஸ்ஸு, சாப்பிடவும் செம்ம டேஸ்ட்டாக இருந்தது. உங்களுக்கு நைட் டைமில் அதை சாப்பிட்றதுக்கும் செம்ம சூப்பராக இருந்தது. சான்ஸே இல்லை. அங்கே பாருங்கள், ஃபுல்லாக நிறைய பாஸ்மதி ரைஸு. அதை நான் சாப்பிட்டு பார்த்தேன். உண்மையாகவே செம்ம டேஸ்ட்டாக இருந்தது. அல்டிமேட்டு, இதுவும் நீங்கள் ட்ரை பண்ணுங்கள் மஸ்ட்டாக. அதுக்கப்புறமா அவங்கக்கிட்ட நான் வந்து ஒரு சைடிஸ்க்கு ஒன்று ஆர்டர் பண்ணியிருந்தோம். இதுவும் பார்த்தீங்கன்னா செம்ம டேஸ்ட்டு. இந்த சிக்கனு, ஃப்ரைடு சிக்கனு, இது பார்த்தீங்கன்னா ஒரு 6 பீஸ் கொடுத்துருந்தாங்க. இதுவும் டேஸ்ட்டு பார்த்தீங்கன்னா செம்ம சூப்பராக இருந்து நல்லா வெந்து, அதுக்கப்புறமா அவங்க கொடுத்த மைனஸில் அதை தொட்டு சாப்பிடும்போது பார்த்தீங்கன்னா அல்டிமேட்டு. நிறைய முந்திரி நட்ஸ் மாரிலாம் போட்டு வச்சுருந்தாங்க அதில், உங்களுக்கு சான்ஸே இல்லை. சூப்பராக இருந்தது. இதுவும் டேஸ்ட் வைஸ் செம்ம அல்டிமேட்டாக இருந்தது. மைனஸில் வச்சு சாப்பிடும்போது வேறு லெவலுங்க. நல்ல கிறிஸ்பியாக செம்ம டேஸ்ட்டாக இருந்தது. நீங்கள் மறக்காமல் நீங்கள் ஹோட்டலில் போனுங்கோ இல்லை ஃப்ரெண்ட்ஸு கூட போனோன்னு பார்த்தீங்கன்னா எல்லாமே ரேட்டும் வந்து ரொம்ப அதிகம் இல்லை. உங்களுக்கு 240-230 அதுக்கப்புறமா 260 அரௌண்ட் அந்தமாரி ரேட்டில் தான் இருக்குது. டேஸ்ட் வைஸும் செம்ம சூப்பராக இருக்குது. நீங்கள் உங்களுக்கு ஃப்ரெண்ட்ஸோடு போய் சாப்பிட்டு நீங்கள் என்ஜாய் பண்ணணும்னு நினச்சிங்கன்னா கண்டிப்பாக இந்த சங்கீதா ஹோட்டல் போங்க. இதில் நிறைய டிஷ்ஷஸ்லாம் இருக்குது. நீங்கள் வேறு எதனா ட்ரை பண்ணிங்க, இது நல்லாயிருக்கும்னு சொன்னீங்கன்னா கமெண்ட்டில் மறக்காமல் சொல்லுங்கள். நானும் பார்த்துட்டு உங்களுக்கு சொல்கிறேன். நீங்கள் உங்கள் கூட ஃப்ரெண்ட்ஸோடு போனீங்கன்னா மறக்காமல் நான் சொன்னேன் அந்த ஆட்டுக்கால் பாயாவும் இடியாப்பமும் நீங்கள் ட்ரை பண்ணுங்கள். அப்போவும் ட்ரை பண்ணுங்கள், சூப்பராக இருந்தது. இதே போல் நெக்ஸ்ட் ஒரு வீடியோவில் பார்க்கலாம். மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பை பை.